வணக்கம். சார்பெழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டு வரோம். முதல் எழுத்துக்களாகிய உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் போல தனித்து இயங்க முடியாமல் மற்ற எழுத்துக்களோடு சார்ந்து இயங்கக்கூடிய எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள். சார்பு எழுத்துக்களை 10 வகையாக பிரிக்கிறாங்க. அதில் 4 ஏற்கனவே நம்ம சிந்திச்சோம். இன்றைக்கி குற்றியல் உகரம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். உகரம்னு சொல்லக்கூடிய ஊ என்ற எழுத்து தன்னுடைய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவு ஒலித்தால் அதுக்கு பேர் குற்றியல் உகரம். இது மொழியின் கடைசியில், அதாவது ஒரு வார்த்தையோட கடைசியில் வர்ற வல்லின எழுத்துக்களோடு சேர்ந்து, கசட தபர அப்படிங்கிற வல்லின எழுத்துக்களோடு சேர்ந்து இந்த ஊ அப்படிங்கிற எழுத்து வரும்போது அது குற்றியல் உகரமாக, அதாவது தன்னுடைய அளவில் ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவு ஒலிக்கும், அது குற்றியல் உகரம். குற்றியல் உகரத்தையும் 6 வகையாக பிரிக்கிறாங்க. நெடிர்தொடர் குற்றியல் உகரம், ஆயுதத்தொடர் குற்றியல் உகரம், உயிர்தொடர் குற்றியல் உகரம், வன்தொடர் குற்றியல் உகரம், மின்தொடர் குற்றியல் உகரம், இடைத்தொடர் குற்றியல் உகரம். இதை ஒன்று ஒன்றா இப்போ பார்க்கலாம். நெடிர்தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னா நெடில் எழுத்துக்களை தொடர்ந்து வரக்கூடிய வல்லின எழுத்தோடு சேர்ந்து இந்த ஊங்கிற எழுத்து வந்தால் அது ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவு ஒலிக்கும். உதாரணம், இந்த காடுங்கிற எழுத்தில் கா அப்படிங்கிற நெடில் எழுத்துக்கு அடுத்து வரக்கூடிய இட்டு அப்படிங்கிற வல்லின எழுத்தோடு உகரம் சேர்ந்து வர்றதுனால அது ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரை ஒலிக்கும். அது நெடில் எழுத்தை தொடர்ந்து வர்றதுனால அது நெடில் தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக ஆயுதத்தொடர் குற்றியல் உகரம். ஆயுத எழுத்துக்கு அடுத்து வரக்கூடிய வல்லின மெய்யோடு இந்த உகரம் சேர்ந்து வரும் பொழுதும் அது ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவு ஒலிக்கும். அடுத்து உயிர்தொடர் குற்றியல் உகரம். உயிரெழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய வல்லின எழுத்துக்கூட சேர்ந்து உகரம் வரும்போதும் அது ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவு ஒலிக்கும். வயிறு அப்படிங்கிற வார்த்தையில் உள்ள ஈ அப்படிங்கிற உயிரெழுத்துக்கு அடுத்து வரக்கூடிய இற்று அப்படிங்கிற வல்லின எழுத்துக்கூட உகரம் சேர்ந்து ரூ அப்படின்னு வரும்போது அது ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கும். இது உயிர்தொடர் குற்றியல் உகரம். அடுத்து வன்தொடர் குற்றியல் உகரம். வல்லின மெய்யெழுத்துக்களாகிய கசட தபர அப்படிங்கிற ஒற்றெழுத்துக்களை தொடர்ந்து வரக்கூடிய வல்லின மெய்யெழுத்துக்கூட உகரம் சேரும் பொழுதும் அது தன்னுடைய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கும். உதாரணம், கொக்கு, பட்டு, முத்து இது போன்ற வார்த்தைகள். அடுத்ததாக மின்தொடர் குற்றியல் உகரம். மெல்லின மெய்யெழுத்துக்களாகிய ஞஞன, நமன அப்படிங்கிற ஒற்றெழுத்துக்களை தொடர்ந்து வரக்கூடிய மெய்யெழுத்தோடு உகரம் சேர்ந்து வந்தால் அப்பொழுதும் அது ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும். அதுக்கு மென்தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னு பேர். அடுத்ததாக இடைத்தொடர் குற்றியல் உகரம். இடையின மெய்யெழுத்துக்களாகிய எரள வளலங்கிற ஒற்றெழுத்துக்களை தொடர்ந்து மெய்யெழுத்து வரும்போதும் அது கூட சேரக்கூடிய உகரம் தன்னுடைய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவு ஒலிக்கும். இதுக்கு இடைத்தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னு பேர். இந்த படத்தில் உள்ள அட்டவணையில் இந்த 6 வகையான குற்றியல் உகரங்களும் அதற்கான உதாரணங்களையும் பார்க்க முடியும். அடுத்ததாக முற்றியல் உகரம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். உகரம், அதாவது ஊங்கிற எழுத்து தன்னுடைய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறையாமல் ஒலிக்கக்கூடிய இடங்கள் முற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லப்படுது. முற்றியல் உகரம் எப்படி ஒலிக்கப்படுது அப்படிங்கிறத இந்த உதாரணங்களை பார்க்கலாம். தனி குறிலை அடுத்து வரும் மெய்யெழுத்துக்களோடு உகரம் சேரும்போது அந்த உகரத்தோட ஒலி ஒரு மாத்திரையிலிருந்து குறையாமல் ஒரு மாத்திரை முழு அளவும் ஒலிக்கும், அது முற்றியல் உகரம். இந்த உதாரணத்தில் எடு அப்படிங்கிற வார்த்தையை எடுத்தால் ஏ அப்படிங்கிறது தனிக்குறில், அதுக்கு அடுத்து வரக்கூடிய வல்லின எழுத்தாகிய இட்டு கூட உகரம் சேரும்போது அது தன் ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறையாமல் முழு மாத்திரை அளவு ஒலிக்கும். ஆனால் ஏங்கிற குறிலுக்கு பதிலாக ஏங்கிற நெடில் எழுத்துங்க இருந்தால் அடுத்து வரக்கூடிய இட்டு அப்படிங்கிற வல்லின மெய்யோட உகரம் சேரும்போது அது தன்னுடைய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும். ஏன்னா அது நெடில் தொடர் குற்றியல் உகரம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆனால் குறில் எழுத்துக்களுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த வல்லின எழுத்து கூட உகரம் சேரும்போது அது தன் மாத்திரை அளவிலிருந்து குறையாது. இதே போல் மெல்லின இடையின மெய்களோடு சேர்ந்து உகரம் வரும் பொழுதும் அது தன்னுடைய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைஞ்சு ஒலிக்காது. இதுக்கு பேர் தான் முற்றியல் உகரம். அதுக்கான உதாரணங்கள் நீங்கள் இந்த படத்தில் பார்க்கலாம். அணு, தும்மு, பலு, எரு இது போன்ற வார்த்தைகள். அடுத்ததாக குற்றியல் உகரத்தில் இன்னும் ஒரு வகை இருக்கிறதா தொல்காப்பிய இலக்கணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது மொழி முதல் குற்றியல் உகரம். இதுக்கு முன்னாடி பார்த்த குற்றியல் உகரங்கள் எல்லாம் நன்னூல் அப்படிங்கிற இலக்கணத்திலிருந்து சொல்லப்பட்டது. ஆனால் தொல்காப்பியர் இலக்கணத்தில் மொழி முதல் குற்றியல் உகரம் அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்லியிருக்கிறார். அது தொல்காப்பியர் எழுத்து அதிகாரத்தில் 67வது பிரிவில் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு உதாரணம்,
உன் தந்தை அப்படிங்கிற வார்த்தை சேர்ந்து வரும்பொழுது நுந்தை அப்படின்னு ஒலிக்கப்படுது. நுந்தை அப்படிங்கிற வார்த்தையிலுள்ள நகரமையோடு உகரம் சேர்ந்து அதுக்கு அடுத்து வரக்கூடிய நகரமையையும் சேர்த்து ஒலிக்கும்போது ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து குற்றியல் உகரமாக ஒலிக்கும் அப்படின்னு இந்த தொல்காப்பிய இலக்கணம் சொல்லுது. இதை ஏன் மொழி முதல் குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இது மொழிக்கு முதலாவது, அதாவது வார்த்தைக்கு முதலாவது எழுத்திலேயே இந்த குற்றியல் உகரம் வர்றதுனால இது மொழி முதல் குற்றியல் உகரம். ஏற்கனவே பார்த்த குற்றியலுகர வகைகள் எல்லாமே மொழிக்கு கடைசியில், அதாவது ஒரு வார்த்தையோட கடைசியில் தான் அந்த குற்றியலுகரம் வரும். இந்த ஒரு குற்றியலுகரம் மட்டும்தான் மொழிக்கு முதல்ல வருது. அதனால் இது மொழி முதல் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லப்படுது. குற்றியலுகரம் அப்படிங்கிற சார்பலத்தை பற்றி இன்னைக்கு பார்த்தோம். அடுத்த பதிவில் குற்றியலுகரம்ங்கிற சார்பலத்தை பற்றி பார்க்கலாம். நன்றி.